கிருபையாசுதன் பரிசுத்த ஆவியாலே ஆமென். ஊற்று தண்ணீரே என்னும் தேவராவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்னும் தேவராவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எதற்காக நாமெல்லாம் இங்க வந்து கூடி இருக்கிறோம், எதற்காக வந்திருக்கிறீங்களா? ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் தான் என்ன? எல்லாருக்கும் ஞானஸ்தானம் வாங்கி இருக்கிறோம். ஞானஸ்தானம் தான் என்ன? அதனால இறை சமூகமாக இருக்கிற நாம் இந்த குழந்தைகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம் என்கிற அந்த ஒரு உணர்வோடு இந்த நிகழ்வுகளை நாம் சமூகம். உங்கள் குழந்தைக்கு என்ன பெயர் விரும்புகிறீர்கள்? சொல்லுங்க, என்ன பெயர் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணத்து கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்ததை போல இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ, அவர்களை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை வந்திருக்கிறீர்களா? ஞான தாய் தந்தையினை இக்குழந்தைகளின் பெற்றோர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி செய்வீர்களா? ஜெனோடியா தாமஸ் ஆரோக்கியராஜ், கிறிஸ்துவ சமூகம் உங்களை பெரு மகிழ்வுடன் வரவேற்கிறது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். இக்குழந்தைகளுக்காகவும் இவர்களுடைய பெற்றோர் ஞான தாய் தந்தையருக்காகவும் திருமணத்துக்கு பெற உள்ள அனைவருக்காகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை இப்பொழுது இறைஞ்சுவோமாக. உம்முடைய இறப்பு உயிர்ப்பு என்னும் ஒளி வீசும் தெய்வீக மறைபொருளால் திருமணத்தின் வழியாக இக்குழந்தைகள் மறுபிறப்பு அடைந்து திருச்சபையில் சேர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருமணத்துக்கு உறுதி பூசுதல் வழியாக இவர்கள் விசுவாசமுள்ள சீடர்களாகவும்
உமது நற்செய்தியின் சாட்சிகளாகவும் விளங்கச் செய்திட வேண்டும் என்று இறைவா அமை மன்றாடுகிறோம். தூய் ஆவியின் வழியாக இவர்களை விண்ணரசின் பேரின்பத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று இறைவா அமை மன்றாடுகிறோம். பெற்றோரும் ஞான பெற்றோரும் இக்குழந்தைகளுக்கு விசுவாசத்தின் சிறந்த மாதிரியாய் விளங்க வேண்டும் என்று இறைவா அமை மன்றாடுகிறோம். இவர்களுடைய குடும்பங்களை உமது அன்பில் என்றும் காத்திருட வேண்டும் என்று இறைவா அமை மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரிடமும் திருமுழுக்கின் அருளை புதுப்பிக்க வேண்டும் என்று இறைவா அமை மன்றாடுகிறோம். இப்பொழுது புனிதர்களுடைய மன்றாடு. நம்மை போல மனிதர்களாக வாழ்ந்து இப்பொழுது புனிதர்களாக இறைவனோடு இருக்கிற அவர்களிடத்திலே இந்த குழந்தைகளுக்காக பரிந்து பேச இப்பொழுது நாம் மன்றாடுகிறோம். இறைவனின் அன்னையா புனித மரியாயே, புனித சூசையப்பரே, யோசனை பண்றாங்க. இதே இந்த அயல்நாட்டில் பார்த்தோம்னாக்க ஒரு சில சர்டன் மந்த்ஸுக்கு அப்புறமா
இது ஆணா பெண்ணா என்று அவங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும். அங்கே சட்டம் அந்த மாதிரி இல்லை. அதை என்ன பண்ணுவாங்க, ஆணா பெண்ணா தெரிஞ்ச பிற்பாடு அவங்க ஆணா இருந்தால் ஆணுக்குரிய பெண் பேரையும் பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்குரிய பேரையும் கடவுளும் மடையுமையுமாக இல்லை அவங்க குடும்பமாக சேர்ந்து அவங்க செலக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க, சத்திய வேதத்தின் மூலம் நம்மோடு பேசும் ஜீவனுள்ள தேவன் அவர் என்ன சொல்லியிருக்காருனாங்க, தாயின் வயிற்றில் நீ கருவுறும் முன்பே உன்னை பெயர் சொல்லி அழைத்து தேவன். அதாவது நம்மளுக்கு ஆளை பார்த்த பிற்பாடு தான் நம்ம சிநேகிக்கிறோம். ஒருத்தர் நம்ம சிநேகிச்சா நம்ம அவரை சிநேகிக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அடாதி சிநேகத்தை அவனை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்றார். ஸோ தாயின் வயிற்றில் நம்ம வந்துட்டு பிறக்கிறதுக்கு அதாவது கருவுறதுக்கு முன்பாகவே அவரால் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஸோ அதே மாதிரி அப்பேற்பட்ட தேவனையும் நாம் தொழுது கொள்வதற்காக ஆலயம் சென்று விட்டு இந்த விழாவில் பங்கெடுத்து இங்கே வந்திருக்கின்றோம். நாம் ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நின்று நம்மை படைத்த ஆண்டவரை நோக்கி நம்முடைய புறக்கண்களை மூடி அகக்கண்களை திறந்து அவரோடு பார்த்து அவரோடு நாம் பேசுவோம். ஒரு நிமிடம் எழுந்திருப்போமோ நம்ம தானிய வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் அநாதி சிநேகத்தால் நம்மை தெரிந்து கொண்டவர் ஜீவனுள்ள ஜீவாதிபதி. என் வழியே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னவர் நமக்காக பிதாவின் வலது பக்கத்தில் இருந்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடியவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதாக இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவரே, மரியாதை யோசிப்பிற்காக நியமிக்கப்பட்டது போல வினிதாவை ஜான்சனுக்கு முன்குறித்து நியமித்து கணவன் மனைவியாக மாற்றி ஏற்ற காலத்தில் கருத்தரித்து அநேக சோதனைகள் வேதனைகள் மத்தியில் கடந்து இந்த 10 மாதங்கள் பிள்ளையை சுகபத்திரமாக தாயின் வயிற்றில் உருவாக்கி சுக பிரசவத்தை கொடுத்து உடைய மகாபிரிய தயவுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிலும் திருமணமாக பல நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அது கருத்து உட்படுத்தி செலுத்தோம். அன்னாளின் கண்ணீரை கண்டு தேவன் இந்த பிள்ளைகளின் கண்ணீரை கண்டு உள்ளத்தின் ஆழத்தில் அவர்கள் துக்கங்களை எல்லாவற்றையும் நீர் பார்த்து அவர்களுக்கும் ஏற்ற வேலையில் ஒரு குழந்தை பார்த்து நீர் கொடுக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறேன். அன்பினும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை. இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. இல்லை
உன்னை பார்த்தால்
போதவில்லை இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இது போல் யாருமே